வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷபாவ யோகால இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனாஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு ஆசனா ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கணும்னுட்டு ஒரு அவசியமே இல்லை. ஒரு ஆசனா பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸும் அது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆசனால கை கால் தூக்கும்போது அந்த மசில்ஸ், அதாவது அந்த தசைகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்புகளுக்கும் வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மூச்சு பயிற்சியும் அது கூட இருக்கும்போது உங்களோட உறுப்புகள் சீராக அமைகிறதுக்கும் அதோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற ஆசனா உத்தன் பாதாசனா. உத்தன் பாதாசனா என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? உத்தன் பாதாசன் அகெயின் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலான ஆசனாஸ் தான். அதே சமயத்தில் உங்களோட லோவர் பாடி, அதாவது உங்களோட இடுப்பு பகுதி, உங்களோட கால்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு உத்தன் பாதாசன் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெரி சிம்பிள் ஆசனஸ். ஒன்லி திங் இஸ், யாருக்காவது சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தால் அவங்க ஒரு சின்ன தலகாணி இல்லை ஒரு சாஃப்ட் டவலை உங்கள் கழுத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆசனா பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும் உங்க கழுத்துல, தலை கீழே நிறைய நேரம் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயினை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன டவல் இல்லை சின்ன ஒரு தலகாணி, குட்டி ரோல் அவுட் தலகாணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தலகாணியும் உங்க கழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்டாகவும் இருக்கும். அதே இல்லாத பட்சத்தில் நீங்க ஃபிளாட்டாக படுத்துக்கிட்டு படுக்கும்போது பாருங்க, உங்களோட போனி அதை வந்து ஹிண்டரன்ஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிட்டு ஒரு காலை ஃபர்ஸ்ட் நீட்டி பாருங்க. இந்த தான் 60 டிகிரி ஆங்கிள், தட்ஸ் இட். இந்த மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது அந்த ஃபீட்டோட டிப்ஸை பார்த்து நீங்க மூச்சு உள்ள வெளியே வாங்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுதுன்னு பாருங்க. 60 டிகிரி ஆங்கிள், 90 டிகிரி ஆங்கிள் இல்லை, மெதுவா நீங்க கீழே இறக்கிடுங்க. உங்களோட லெஃப்ட் காலையும் மெதுவா தூக்குங்க, ஆனா 60 டிகிரி ஆங்கிள். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் சுருங்குற வாய்ப்பு இருக்கிறதுனால ப்ராடா இருக்க வேணும்னா உங்க கைகளை ஸ்ப்ரெட் பண்ணி உங்க மேட்ல வைங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காரும் போது உங்க கழுத்து பகுதியில ஸ்ட்ரெயின் ஆகும், அதனால கைகளை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நீங்க மூச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட அடிப்பகுதி கொஞ்சம் நார்மலாவே உள்ள போற வாய்ப்பு அதிகம், அண்ட் உங்களோட பாடி மசில்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மெதுவா நீங்க கீழே ஏறி. இப்போ கரெக்டா உத்த பாதாசன் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். மெதுவா ரெண்டு காலையுமே 60 டிகிரியில தூக்கி நிறுத்திவேன். நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தா உங்க தைஸை பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைஸை பிடிச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, அண்ட் மெதுவா நீங்க பிடிச்சுக்கிட்டு கீழே இறக்கிடும். இந்த மாதிரி 60 டிகிரி ஆங்கிள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அடி வயிறு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கோர் பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது. ஃபிளாட் டம்மி வேணுமா உங்களுக்கு, அந்த மாதிரி ப்ராப்பரா டோன் ஆயிருக்கணும் உங்க பாடி, அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஆசனா உத்தன் பாதாசன். உத்தன் பாதாசன் திரும்பி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். ரெண்டு கால்களையுமே ஒவ்வொரு காலையும் மெது மெதுவா நீங்க நிறுத்தி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு என் மெதுவா ரெண்டு கால்களையுமே தூக்குங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. இது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா நிறைய பேருக்கு இங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கஷ்டமா இருந்தா நீங்க உங்களோட தைஸ், அதாவது துடைப்பகுதிய உங்க கையில வச்சு பிடிச்சுக்கலாம். ஆனா இப்படி பழிக்கும் போது ஸ்குவீஸ் பண்ணாதீங்க, உங்க ஷோல்டரை ப்ராடா வச்சுக்கோங்க. அதாவது உங்க ஷோல்டர் கொஞ்சம் இறக்குனீங்கன்னா உங்க நெக்குக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அண்ட் மெதுவா நீங்க விட்டுடலாம், அண்ட் மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நீங்க உத்தன் பாதாசன் பாத்தீங்க. இது பாக்குறதுக்கு ஈஸியான ஆசனா இருந்தாலும் உங்க கை பேலன்ஸ் பண்ணாத விஷயத்துல, சோ உங்களோட தொடைப்பகுதியும் அடிப்பகுதியும் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகுறது ரொம்பவே நல்லது, ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி வைப்ரேட் ஆகும்போது நிறைய ஹீட் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஜென்ரேட் ஆகுறது அந்த மசில்ஸ்ல நிறைய ஒர்க் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஈவன் டோன் ஆஃப் பாடி கிடைக்கும். ஸோ அது தவிர்த்து ஹேர் லாஸ் பிரச்சனைக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு உத்தன் பாதாசன் பாத்தீங்க, நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.